ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 6 ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் யர் பார்ட்னர் பார்க்குறோம். இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்க்குறோம். குமார், கேசவன் அண்ட் மனோகர் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 1/2, 1/3 அண்ட் 1/6 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதில் ஷேராக கொடுத்துட்டாங்க. மனோகர் ரிட்டையர்ஸ் அண்ட் ஹிஸ் ஷேர் இஸ் டேக்கன் அப் பை குமார் அண்ட் கேசவன் ஈக்குவலி. மனோகர் யார்? அவர் ஒரு பார்ட்னர், அவர் தான் ரிட்டையர் ஆகிறது. ஸோ மனோகருடைய ஷேர் எவ்வளோ? 1/6. குமாருக்கு 1/2, கேசவனுக்கு 1/3, மனோகருக்கு 1/6 ஷேரு. இந்த 1/6 ஷேரை வந்து ரெண்டு பேர் எடுத்துக்கிறாங்க. யாராரு? குமாரும் கேசவனும். என்ன ரேஷியோவில், எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்கன்னா 1:1 ரேஷியோ. அதாவது ஈக்குவலினாலே என்னது? 1:1, அதாவது 1/2, 1/2 ஷேரில் சொல்லணும். ஸோ பாருங்கள், ஷேர் எவ்வளோ கெயின் ஆக போகுதுன்னா, குமாருக்கு 1/6 ஷேர்லேருந்து பாதி, அதாவது 1/2, 1/12. கேசவனுக்கு அதே 1/6லேருந்து ஈக்குவலினாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/2, 1/2 தான் வரப்போகுது. இந்த 1/6ங்கிறத ரெண்டு பேரும் 1/2, 1/2 பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஸோ 1/6 × 2 = 1/12. ஸோ இப்போ கெய்னிங் ரேஷியோ 1:1 தான். ஏன்னா எந்த ரேஷியோவில் அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுதான் அந்த கெய்னிங் ரேஷியோ வரப்போகுது. நியூ ஷேர் என்னது? ஓல்டு ஷேர் ப்ளஸ் எவ்வளோ கெயின் ஆகிருக்கு. ஸோ பழசு அவ்வளோ இருந்திருக்கு, பழசு ஒரு 6, இப்போ புதுசாக கெயின் ஆனது 4, டோட்டலாக 10 தானே. ஓல்டு வந்து 6 இருந்திருக்கு, கெயின் பண்ணது 4. ஸோ இப்போ நியூவாக இருக்கிறது 10, அந்த மாதிரி தான். ஓல்டு எவ்வளோ? ஓல்டு வந்து 1/2. இப்போ கெயின் பண்ணது ஓல்டு வந்து குமாருக்கு 1/2 ப்ளஸ் இப்போ 1/12 கெயின் பண்ணியிருக்காப்புல. ஸோ நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன்லாம் பண்ணி போட்டிங்கன்னா 7/12 வரும். கேசவனுக்கு ஓல்டு வந்து 1/3, கெயின் பண்ணது 1/12. ஸோ டோட்டலாக 5/12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 7:5 நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் குமார் அண்ட் கேசவன். ஸோ இது ரீசியான்ஸ் தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.